திரு புகழேந்தி, நான் உங்கள்கிட்ட வரேன். திரு நவனி, திரு புகழேந்தி, இன்றைக்கு உங்களை எல்லாம் சேர்க்கணும்னு மத்திய பாஜக ஒரு அழுத்தம் கொடுத்ததனுடைய விளைவா கூட்டணியே முறிஞ்சு போச்சா? குட் ஈவினிங் டு நியூஸ் 18. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பேசும்போது சொன்னார், மிக அழகா பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், அம்மா இவர்களை பற்றி எதிர்ப்பாக பேசியதற்காக இது முறிவல்லன்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர்னு சொன்னார். இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து வைத்தார். இங்கே பாருங்களேன், அந்த அறிக்கை அடிக்கடி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் டிவியில், அது ஒரு பெரிய காமெடி போகும். நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கார்த்திக், அது அப்புறம் சரி பண்ணிட்டாங்க. எங்களுடைய கழக தெய்வங்களான பேரறிஞர் அண்ணா அவர்களையும், இதய தெய்வம் ஆன்மீக புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் அவதூறாக பேசியும் எங்கள் கொள்கையை விமர்சித்தும் வருகின்றது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமிய பற்றி அவதூறாக விமர்சித்து வருகிறார்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு பிளாக் லெட்டர். தந்தை பெரியார் என்ன சார் ஆனார்? இந்த டிபேட்ட தெரியாம கே சொல்லுங்க. அதான் கேக்குறேன், அவங்களதான் கேட்கணும். நம்ம எப்படி இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் கார்த்திக செல்வன் சாருக்கு? சரி, அப்ப அங்க உட்கார்ந்திருந்த அத்தனை பேருக்குமே திராவிட இயக்கத்தை உண்டு செய்தவர், திராவிட இயக்கத்தை தந்தை பெரியார் ஊன்றியதால் தான் எல்லாமே வந்தது. எனது கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைக்காவேரி போன்றவர் தந்தை பெரியார் என்று சொன்னார்களே, அதிலிருந்து ஊற்றுகள் தான் பல கட்சிகளாக சிதறியது என்று சொல்ல என்றெல்லாம் வர்ணித்தார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் என்ன ஆனார்? பேரறிஞர் அண்ணாவால் வெளியிலே வந்தாலும் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் தான் தலைவர் என்று நாற்காலியை காண்பித்து, நிரந்தரமான தலைவர் தந்தை பெரியார், அவரது கொள்கையும் கோட்பாடுகளும் என்றும் எங்களை விட்டு போகாது என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த தந்தை பெரியாரை தரைக்குறைவாக இருவரும் பேசியதை இந்த அறிக்கையில் தந்தை பெரியாருடைய பெயர் விட்டிருப்பது ஏன்? அதான் அவர் முதல்ல அழகா சொன்னார், இதுக்காக நடந்த தகராறு இல்லை இது. அவர் சொன்னது இப்ப புரிவாயிடுச்சது உங்களுக்கு. இது என்ன என்னன்னு புரிஞ்சிச்சா? இப்போ ஏதோ ஒரு அறிக்கை அடிச்சு ஏதோ கொண்டு வந்து வைக்கிறோம். சரி, இவர் யார் என்று தெரிகிறதா? தீ என்று புரிகிறதா? புரியுது, தீதான். எங்க அம்மாவை நாங்க சொல்லுவோம், அக்னி பிரவேசம். அவரது பிரவேசம் அரசியல் பிரவேசம் அல்லன்னு சொல்லி இப்ப தீயா தெரிகிறவரு நேரா வேலை கூப்பிட்டு எல்லா பிரசையும் உட்கார வச்சு பாரதிய ஜனதா என்டிஓட எங்களது கூட்டணி முடிந்து விட்டதுன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு முனுசாமியை விட்டு முணுமுணுப்பு சார், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிருக்காரு சார். கார்த்திக செல்வன் சார் உங்களுக்கு தெரியும், இதே தலைமை கழகத்துல அம்மா பிரஸ் மீட் பண்ணல, நீங்களே வந்திருந்தீங்க ஒரு தடவை. அம்மா மீட் பண்ணல, ஓபிஎஸ் அண்ண மீட் பண்ணல. ஏன் நீங்க கூட சொல்ல வேண்டியதானே? போன தடவை ஜெயக்குமார், இந்த தடவை முனுசாமி, நாளை யார்? கட்சியினுடைய முடிவை கட்சியில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க சார். அங்க அவர் இருக்காரு, இதை விட வேற என்ன வேணும்? தீர்மானமா வருது, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். அதான் அக்னி பிரவேசம். தீயா இருக்கவரு, தீயா இருக்கவர் புரிய வேண்டியதான். கூப்பிட்டு எல்லாத்திட்டையும் நாங்க முடிச்சுக்கிட்டோம்னு சொல்ல வேண்டியதான். ஏன் அம்மா இருந்தா சொல்லல? அம்மா பேசல எப்படி இல்ல சார்? இப்பவும் அவர் என்ன சொல்றாரு? இல்ல, திரு மணி அவர்கள் சொல்ற கூற்றுப்படி பார்த்தாலும் இதுக்கு காரணம் வேற. அவங்க சொன்னதை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார் இல்லையா? அந்த இடத்துல உறுதியா திரு எடப்பாடி பழனிசாமி நிக்கிறாருங்கிறதான மணிகண்டனும் இவர் அக்னேஸ்வரனும் சொல்றாங்க. அவ்வளவு உறுதித்தன்மையோட நிக்கிறாருன்னா அவர் தான் அதிமுகவுக்கான ஒரு தலைவரா வராரு. இன்னைக்கு சிங்கிள் லீடர்ஷிப்ப என்ஷூர் பண்ற அவர் பின்னாடி எல்லாரும் போய் நின்று இந்த முடிவை ஆதரிக்கிறாங்க. டெல்லியில சொன்னாரு அமித்ஷா ஜினா, உள்ளொதுக்கீடுல இவருக்கு ஒரு இடம் தரேன், அவருக்கு ஒரு இடம் தரேன்னா அந்த ஒரு இடத்தை ஜெயிச்சு காமிச்சதே ஓபிஎஸ் அண்ணன் சார், ஒருங்கிணைப்பாளர் தானே, தெரியல. மீதி 38 தோத்து போச்சே சார். பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கல பாருங்க, கொடுக்கிற இடத்துல அவங்களும், ஒரு இடம் உள்ளிட ஒதுக்கீடுல பெறக்கூடிய இடத்துல நீங்களும் இருக்கீங்க. அப்ப யார் இதுல வெற்றி பெற்று யார் முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க? அதுதான் அவர் சொல்றாரு, உறுதியான ஒரு இடத்துல இருந்து மறுக்கிறார். அதுதாங்க திருப்பி சொல்ற, அழகா சொல்ற, 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு இடம்தான் வெற்றி பெறுகிறது, அதற்கு பெயர் தான் தேனி நாடாளுமன்றம். 31 கோட்டை 38 கொங்கு கொங்குன்னு சொல்லி எல்லாம் போச்சு ஈரோட்ல இருந்து. அப்ப யாரை பாராட்டுறது? யாரை பார்த்து மக்கள் வாக்களித்தார்கள்? 70,000 வாக்குகளில் எப்படி ஓபிஎஸ் அண்ணன் ஜெயிச்சாரு? உள்ளொதுக்கீடு அப்புறம் இன்னைக்கு பிஜேபியோட கூட்டணியை முடிச்சிட்டு வர்ற
அப்படின்னு அவங்க வந்து அறிவித்த பிறகு கட்சி தொண்டர்களுடைய இந்த கொண்டாட்டத்தை பார்த்துருப்பீங்க, எல்லா பக்கமும் பெரிய அளவுக்கு இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோன்றாங்கன்னா அந்த உறுதியான முடிவை அவர் எடுத்திருக்கிறாருன்றாங்க. இன்னைக்கு அப்புறம் இவ்வளோ நாள் ஏன் டிராவல் பண்ணீங்க? அறிக்கையிலே சொல்றாங்களே ஓராண்டாக சொல்றாங்க. ஓராண்டு இல்ல சார், 4 வருஷம் சார் சேர்த்து வச்சது அவங்க தானே. ரெண்டு பேர்த்தையும் தர்ம யுத்தம் எங்க அண்ணன் இருந்த வரையும் கூப்பிட்டு இந்த கட்சி வேற ஆட்சிக்கு போயிடும், 99 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கிறது. அப்ப டிடிவி தினகரோடு நான் இருந்த நேரம் சம்பத் அண்ணன் இருந்தாரு, அப்ப 18 எம்எல்ஏக்கள் அங்கே இருந்தாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படும், 11 இடங்கள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி அனுபவித்து நிக்கிறாங்க, பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இடத்துல அவர் அணுகிறார். திருப்பி கார்த்திகை செல்வன் சார் இப்படிதான் பேசுவேன். இதையே நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அப்புறம் அது தலையங்கமா சார் போட்டீங்க. யாரு சார் சொன்னார் ரெட்டையில அவர் கையில இருக்குன்னு? யார் சார் சொல்ற? ஒரு கட்சி பொதுச் செயலாளர் தேர்தல் நடந்தா யார்கிட்ட இருக்கும்? தேர்தல் நடந்தா யார்கிட்ட இருக்கு? தேர்தல் கமிஷன் முடிவு பண்ணும், பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அப் டு தி அன்டில் அன்லெஸ் கடைசியினுடைய கேஸ் முடிகிற வரைக்கும். அதுதான் அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு, நீங்க வந்து இதை எதுவும் பயன்படுத்த கூடாது, கோர்ட் அணுகி இருக்கிறாரு. ஏன் தரமாட்டேன் கோர்ட்? இல்ல எப்பதானே போயிருக்காங்க சார், சார் பெட்டிஷன் சார் போட்டிருக்காரு. ஏற்கனவே 2 சூட்டு பல வருஷங்களா நடக்குது கார்த்திகை செல்வன் சார், இது ஒரு சூட்டை போட்டிருக்காரு, இந்த சூட்டும் லாங் டைம் ஆகும் ப்ராசஸ் எனக்கு தெரியும். ஆகவே சார் எல்லாத்தையும் உங்ககிட்ட இருக்கு, அப்புறம் இது கோர்ட்டுக்கு போறீங்க சார்? என்ன இந்த முடிவை அதை விட்டு வர, இல்ல இல்ல புகழேந்தி, இந்த முடிவை அதிமுகவுல கூட்டணியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வரவேற்கிறாங்க, வெளியில இருக்கிறவங்களும் வரவேற்கிறாங்க. சீமான் உள்ளிட்டவர்கள்லாம் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காக பாராட்டுகிறேன்றாரு. எல்லாரும் சொல்றாங்க என்னன்னா இது ஒரு முக்கியமான முடிவு, துணிச்சலான முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியத அப்ப நீங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு அப்படி ரூல் அவுட் பண்றீங்களே? அப்படி திரு வாசன் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நான் பேசும்பொழுதுதான் டெபேட்ல மத்தியானம் அவர் பேசிட்டு இருந்தாரு, மிஸ்டர் வாசன் அதை ஒத்துக்கலையே, அவரு தானே கூட்டணியில் இருக்கார், வேற யார் கூட்டணியில் இருக்கா சொல்லுங்க பாப்போம். ஜான் பாண்டியன் இருக்காரா? எடப்பாடி பழனிசாமி அணியில கூட்டணியில் இருக்க கட்சி பேரை சொல்லுங்க. நான் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் சார், அங்க என்ன சார் அணியு? என்ன சார் நீங்க எடப்பாடி அணின் இருக்கீங்க? அதிமுக தான் இன்னைக்கு எடப்பாடி அணிதான். ஐ நெவர் அக்செப்ட், சாரி. எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வரைக்கும் இந்த 100,000 பேர் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஏதாவது அது மாயை, ஏமாற்றுகின்ற மாயை, அதுல எனக்கு இடம் இல்லை. ரைட் நவநீத், இந்த முடிவுங்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியா இருக்காதா? கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து தனித்து விடப்படுதா தமிழ்நாட்டில்? இல்லை நிச்சயமாக இல்லை. மணி சார் ஒரு பாயிண்ட் சொன்னார், அந்த பாயிண்ட்ல தான் எடுத்துக்கிறேன். அவர் வந்து இந்தியே வந்து ஸ்பிளிட் ஆகுது அப்படின்ற ஒரு இது அப்படி நான் பார்க்கல. ஏன்னா வந்து இப்போ அந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து JDS வந்து நாங்கள் கிட்ட வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். 4 பெரிய கட்சி வெளில போனார், இல்லை அதில் வந்து உத்தவ் தாக்கரே தான் போச்சு, ஷிண்டேவோட பிரிவு அப்படியே ரீட்டைன் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கல. ஸோ ஒரு 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 மாநில கட்சி போச்சு, இன்னொரு மாநில கட்சி இந்தியாக்குள்ள வருது நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால எங்கேயோ ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்குது ஓகே அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ ஒரு இல்லை ஒன்று இப்போ ஒரு முக்கியமான ஒரு முடிவு அறிவிச்சிருக்காங்க சார், இது திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட கூட சொல்லிட்டோம். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கூட்டணி கட்சி இன்னைக்கு தீர்மானம் போட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜெயக்குமார்னு ஒருத்தர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் சொல்றாரு, அது அஃபீஷியலா அன்அஃபீஷியலான்னு கூட கேள்விகள் எழுப்பலாம். எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் போட்ட பிறகு இப்போ வரைக்கும் அதுல வந்து இம்மீடியட்டா ஒரு ரியாக்ஷன் வரலையே பிஜேபியிலேருந்து சார். இதே மாதிரி தான் சிவசேனாவும் பாஜகவும் பெரிய போது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நெக்ஸ்ட் டே தான் சாம்னால தான் பெருசாக வர ஆரம்பிச்சது. ஓகே ஸோ நாளையிலேருந்து இதோடைய வந்து இதோட பரஸ்பரம் எப்படி இருக்குன்றது வரப்போகுது, அந்த பாயிண்ட் தான் வரப்போகிறேன். இப்போது இவங்க எல்லோரும் பாட்டில் சொன்னாங்க, நான் வந்து ஒரு யூக ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், தாமரை அப்படின்ற ஒரு பூவை தாங்கிறதுக்கு அதுக்கு ஒரு இலைக்கு ஒரு ஒரு டென்சிட்டி வேணும், சரி. ரெட்டை இலைக்கு அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு டென்சிட்டி வேணும், சரி. ஸோ ரெட்டை இலை தாமரை தாங்க முடியுமான்றது அவங்க யோசிச்சிருப்பாங்க, தாமரைக்கு இந்த இலை தாங்க முடியுமான்றத யோசிச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஸ்பிளிட் ஆகிட்டாங்க. இப்போ இல்லை வந்து ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதகமாக தான் இருக்கிறது. இது வந்து யாருக்கு இது பாதகமாக இருக்கக்கூடியதுன்னா இப்போ திமுக தான் இது பெரிய தலைவலியாக இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இவர் வந்து இவங்க சொல்ல அண்ணாதுரை அண்ணா பற்றி பாஜக பேசும்போது சரி திமுக தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வருது, ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து கண்டனம் தெரிவிக்கலையே அப்படின்றது அது ஒரு பிரெசிங் பாயிண்டாக இருக்குது.
இந்த பக்கம் சனாதனத்தை பத்தி பேசும்போது வந்து பாஜக அதை பெருசா பேசும்போது வந்து அதிமுக வந்து அதை என்டார்ஸ்மெண்ட். ஸோ அப்போ என்ன எடுத்து வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு ஸ்பேஸ் வேணும், அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ அண்ணாமலை அவர்கள் திராவிட சிந்தாத்தை வந்து ரொம்ப என்ன அக்ரஸிவாக எதிர்க்கலாம், அதிமுகவுக்கு வந்து இப்போ டைரக்டாக வந்து திமுகவை எதிர்க்கலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் இப்போ வந்து ஃப்ரீ அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் ஒரு பாசிட்டிவ். அதில் இன்னொன்று என்ன நடக்கும்னா, இப்போ திமுக அதிமுகன்னு நேர் எதிர் அரசியல் தானே போகும். இல்லை அப்படி இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ மணிசாரன் சொல்லியிருந்தால 2014 எலெக்ஷனில் ஜெயலலிதா தலைமை, கருணாநிதின்ற தலைமை, காங்கிரஸ் ஒரு தனியா போட்டிடுறது, கம்யூனிஸ்ட் அப்படி தனியா போட்டிடுறது, இங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில போட்டிடுறாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கருணாநிதின்ற ஒரு ஆர்மி இருக்கும் போது வந்து ஜீரோ வாங்குறாங்க. அப்ப வந்து மோடின்ற யாருன்னே தெரியாது, பாஜக யாருக்குமே தெரியாது தமிழ்நாட்டுல. சரி, கடைசியில மோடியா லேடியா கூட முடிக்கிறாங்க அவங்களுடைய டீனர் இல்ல. அப்படி இருக்கச்சு அந்த இடத்துல ஒரு ரெண்டு சீட்டு கெயின் பண்றாங்க பிஜேபி கன்னியாகுமரியில வந்து, இன்னொன்னு பாமக வின் பண்றாங்க. சோ இப்ப வந்து ஒரு மோடின்ற ஆளுமையை வச்சு இப்ப கேம்பெயின் பண்ண போறாங்க. சோ தமிழ்நாட்டுல 2019 2021 2019 ஒரே ஒரு இடத்தை தவிர மொத்தத்தையும் திமுக கூட்டணி கைப்பற்றுச்சு திரு எம் கே ஸ்டாலின் ஒரு ஆளுமை. நீங்க அப்படி வச்சுங்கன்னா அவர் வந்து காமிச்சிட்டார் வெற்றியில. அப்ப அவர் அவர் இப்ப இங்க நிக்கிறார்ல, அது எப்படி சொல்ல வந்தேன். பிஜேபி வந்து இவங்க எல்லாமே இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரே சிங்கிள் லீடர்ஷிப் வந்து நின்னுட்டார்னா ரெண்டு பேருக்கு இடையில தான் இப்ப அரசியல் சொல்றேன். 2004 காங்கிரஸ் வேணா திரும்ப இன்டாக்டா வந்து திமுக வந்து திரும்ப வந்து இப்ப அதிமுக தலைமையில இன்னொரு அவங்க சொல்லக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய புதிய தமிழகம் பல கூட்டணிகள் இருக்கலாம். பாஜக கேன் மேக் அன் அட்டெம்ட் டு ஃபார்ம் இட்ஸ் ஓன். தேமுதிக எந்த பக்கத்துல இருக்காங்கன்றது அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து பார்த்து. ஸோ இது வந்து ஒரு சம நினைச்சு இட் இஸ் ஈக்குவல் பேட்டில் கிரவுண்ட் இல்ல முன்னாடி இருக்கிற மாதிரி கடந்த தேர்தல் இருக்கிற மாதிரி அதிமுக தலைமை. சரி, இப்ப கட்சிகள் வந்து இப்ப ரெண்டு பேர்கிட்டயும் போயிடறாங்கன்னு வச்சுங்க, பலம் ரெண்டா உடஞ்சா ஈஸி தானே அவங்களுக்கு திமுகவுக்கு. சார் இப்போ ரெண்டா உடையல, இப்ப வந்து அப்பதான் இவங்களும் இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்ப ஸ்ரீராம் சொல்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாதயாத்திரை பண்ணி இப்போ அந்த ஸ்பேஸே வந்து எடப்பாடி அவர்களுக்கு இல்லாம போய்விட்டது. ஏன்னா வந்து இதையும் பேசணும் அதை பேசணும் அப்படின்ற போது அவர் இன்னும் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணல எலெக்ஷன். பிஜேபி வந்து ஒர்க் எலெக்ஷன் ஓரியன்டா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்கோர்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி திமுகவுக்கு நீங்க சொல்ற மாதிரி 38 சீட்டு வந்து வாங்கியிருக்காங்க. இப்ப வந்து கிட்டத்தட்ட அண்ணா திமுகவுக்கு வந்து 66 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த 66 எம்எல்ஏஸ் ஃபோக்கஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 15 எம்பி அதை அவங்க எடுக்கணும் இப்போ. ஸோ அப்போ அவங்க வந்து தனியா போனாதான் வந்து இட் இஸ் பெட்டர் ஃபார் தம் அப்படின்றது நான் இல்லை. அதாவது வந்து என்னுடைய யூகத்தின் பிரகாரம் ரெண்டு தலைமையை வந்து சந்தித்து அதிமுக ரொம்ப நாள் நீண்ட காலமாக ராஜ்யசபா எம்பி இருந்தார், பாஜக இணைந்தார், ஏதாவது ஒரு குற்றச்சாட்டம் வந்து பாஜக ஐடி தலைமை இது வந்து அதிமுக சேர்ந்தோம் அதுவே ஒரு பெரிய டிபேட்டா போனப்போ ஒரு சிட்டிங் எம்பி இருந்தவர் ராஜ்யசபால இன்னைக்கு நயனா நாயந்தரோட அண்ணன் சொந்த அண்ணன் கூட தான் ஜாயின் பண்ணி இருக்கார் ஏடிஎம்கேல. சார் அவருக்கு ஏதாவது போஸ்டிங் இருக்கா? இவர் வந்து பவர்ஃபுல்லா இருந்திருக்கார் ஆக்சுவலா. அப்போ வந்து ரெண்டு பக்கமே வந்து ஒரு பெருசா வந்து அதிமுக வந்து வந்து நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு இது இல்லை. சோ இது வந்து ஒரு டீடைல்டா பிளான் பண்ணி ஜாட் அவுட் பண்ணி எஸ் நம்ம ரெண்டு பேரும் போறதுதான் பெட்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் ரெண்டு பேரும் வந்து ஒரு மணிகண்டன்